Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உலகமெங்கும் வாழ்கிற அனைத்து தமிழ் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த பண்டிகை காலங்களை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுசரித்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வருடந்தோறும் ஒரு கொண்டாட்டமாக இதனை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டாடினால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுடையதாக மாறும். இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் சார்ந்த ஒரு முக்கியமான சிந்தனையை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் கலைக்களஞ்சியம் என்ற ஒரு புதிய நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிசம்பர் மாதம்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தில் கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உள்ளது. ஆகவேதான் கிறிஸ்துமஸ் கலைக்களஞ்சியம் என்ற பெயர் இதற்கு சூட்டப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமான துணுக்குகள், ஆச்சரியமூட்டும் வரலாறுகள், பல்வேறு ஆய்வு குறிப்புகள், அரிய புகைப்படங்கள் என இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களிலும் நீங்கள் கிறிஸ்துமஸோடு தொடர்புடைய பல தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். புத்தகம் தேவையெனில் திரையில் காட்டப்படுகிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு ஆச்சரியமானது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது ஒரு கற்பனை காவியம் அல்ல, அது ஆதாரபூர்வமானது, அது நிரூபிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆகவேதான் சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சரித்திர நாயகரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய செய்தி. ஆம், இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை. அவர் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை சொல்லிக் கொடுக்கத்தான் அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கவும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளவும் மக்கள் வாழ்வில் ஒளியேற்றவும் தான் அவருடைய பிறப்பு காணப்பட்டது. டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே நம்முடைய தெருக்களில், நம்முடைய கிராமங்களில், பட்டணங்களில் எங்கு பார்த்தாலும் அவர்கள் வீட்டுக்கு முன்பாக, கடைக்கு முன்பாக ஸ்டார் தொங்க விடுவதை பார்க்கிறோம். வித்தியாசமான வடிவில், விதவிதமான வடிவங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ஸ்டாருடைய பின்னணியம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கிறது. கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரத்தை கிழக்கு தேசத்தை சேர்ந்த சாஸ்திரிகள் பார்த்தார்கள். அதை பார்த்தபோது எங்கோ ஒரு இடத்தில் ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை உணர்ந்து கொண்டு நட்சத்திரத்தை பின்பற்றி வந்து இயேசுவை கண்டுபிடித்தார்கள் என்ற செய்தி நம் எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இப்பொழுதும் அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயத்தை மிக சுருக்கமாக, வேகமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையோடு இதனை தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அர்த்தமுடையதாக மாறும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2:10 வாசிப்பீர்களானால் அங்கே இப்படியாக இருக்கிறது. அவர்கள், அதாவது சாஸ்திரிகள், அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய மிக உன்னதமான பணியை தேவன் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு நட்சத்திரமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வெளிப்பட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மைகளில் இருந்து சில குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். 5 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். முதலாவது, அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அழகான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:2 வாசிக்கிறோம், அவருடைய நட்சத்திரம். நான் வசனத்தை வாசிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. நல்லா கவனிங்க, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. இந்த வார்த்தை மிக முக்கியமானது. அவருடைய நட்சத்திரம், உலகத்தில் எல்லா நட்சத்திரத்தையும் தேவன் தான் படைத்தார்.
எல்லா நட்சத்திரங்களும் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் தான் உருவானது. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏராளமான பெயர்கள் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்திற்கு அவருடைய நட்சத்திரம் என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களையும் என்னையையும் அவருடைய நட்சத்திரமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் பெருக வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறோம். உலகத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் தங்களை தாங்களே ஸ்டார் என்று பலர் முன்னிலைப்படுத்தினாலும் தேவனுடைய பார்வையில் அவருடைய நட்சத்திரமாக தேவன் உங்களை தான் பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் சாதாரண கிராமத்தில் இருக்கலாம். ஐயா, எனக்கு சரியான படிப்பறிவு இல்லை, போதுமான பேக்ரவுண்ட் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட நட்சத்திரம். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் பலருக்கு பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அந்தஸ்துகள் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் தற்கொலையை தேடி ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக வேறு விரிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒன்றுமில்லை என்றாலும் சந்தோஷமாய் வாழும்படிக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் வேறு விரிக்கப்பட்ட, அவருக்காகவே வேறு விரிக்கப்பட்ட நட்சத்திரம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது குறிப்பு அதே மத்தேயு 2:2 மீண்டும் வாசிக்கிறேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். நட்சத்திரத்தை கண்டு நட்சத்திரத்தை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லவில்லை, நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். எவரை? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்படியானால் இந்த நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது குணாதிசயம் என்ன? இந்த நட்சத்திரம் தன்னை அல்ல, தன் வாயிலாக இயேசுவை பிரதிபலிக்கிறது. மேய்ப்பர்கள் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதனானவர் வந்து மேய்ப்பர்களோடு நேருக்கு நேராக பேசினார். தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை அறிவித்தார். ஆனால் நட்சத்திரம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த நட்சத்திரம் இருந்த வண்ணமாகவே இருந்தது. ஆனால் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு செய்தி வெளிப்படுகிறது. என்ன செய்தி? இயேசு பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அன்பு ஆண்டவுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய படிப்பையா, நம்முடைய அந்தஸ்தையா, நம்முடைய புகழையா, நம்முடைய தாளந்துகளையா, திறமைகளையா, அல்லது இவைகளெல்லாம் நமக்குள் தந்த நம் ஆண்டவராகிய தெய்வத்தையா? யோசித்து பாருங்கள், நாம் யாரை காட்டுகிறோம்? இந்த நட்சத்திரமானது ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராய் வழி நடத்தியது. இன்றைக்கு நாம் ஏராளம் பேசுகிறோம், நம்முடைய வார்த்தைகளில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு இயேசுவை நாம் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும். ஆகவே தான் ஆதி திருச்சபை நாட்களில் கிறிஸ்துவை போலவே இவர்களும் இருக்கிறார்கள் என்ற நோக்கத்தில்தான் கிறிஸ்து அவன் கிறிஸ்தவன் என்ற பெயர் வைக்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவை போல நாம் வாழ்கிறோமா, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிக்காட்டுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் ஹீரோஷிப்பை பார்க்கிறோம், தங்களை மக்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை இன்றைக்கு ஏராளம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நட்சத்திரமோ தன்னை அல்ல, தன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பின்பதாக ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை பணிந்து கொள்ள வாருங்கள் என்ற ஒரு செய்தியை மறைமுகமாக கொடுத்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு உங்கள் பக்கத்து வீட்டார் இதை சொல்ல முடியுமா? நீங்கள் சுவிசேஷமே சொல்லாமல் உங்க வாழ்க்கையை பார்க்கும் போதே உங்களோடு கூட படிக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், உங்களோடு வேலை செய்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நட்சத்திரத்தை போல கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு நல் வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக.
மூன்றாவது குறிப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு 2:3 ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். எதை கேட்டபோது? வானத்திலே கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் வந்தது, அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து நாங்கள் வருகிறோம், யூதருக்கு ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை நட்சத்திரம் காட்டுகிறது என்று சொல்லும்போது ஏரோது ராஜாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் கலங்கி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களை கலங்கடிக்கிற வல்லமையை நட்சத்திரமாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோமே. இந்த உலகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பிசாசை விரட்ட முடியாது. ஆனால் ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர் இயேசுவின் நாமத்தில் பிசாசை விரட்ட முடியும். ஆம், நாம் சத்துருக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிற நட்சத்திரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கும் இன்றைக்கு பலர் பயப்படுவதை பார்க்கிறோம். எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பி எதை செய்தாலும் ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாது என்பதை நம்முடைய சபை வரலாறும் வேதாகமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சத்துருக்களை கலங்கடிக்கிற நட்சத்திரம். இந்த உலகத்தில் மனிதராய் பிறந்த எவரையும் நம் சத்துருவாக பார்க்க கூடாது. எத்தனையோ மந்திரவாதிகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சாட்சியை கேட்டு பாருங்கள். இந்த கிறிஸ்தவனுக்கு விரோதமாய் நான் மந்திரம் செய்து பார்த்தேன், ஆனால் எல்லாம் செயலிழந்து போய்விட்டது. சாட்சி சொல்லுகிறார்கள். சத்துருக்களை கலங்கடிக்கிற வல்லமை இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இந்த வல்லமையை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அதிகமாய் தருவாராக. ஏரோது ராஜாவை கலங்கடித்த நட்சத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பிசாசனுடைய போராட்டங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை இந்த நாளிலே ஆண்டவர் தருவாராக. அவர் உலகத்தை ஜெயித்தபடியினாலே நீங்களும் நானும் ஜெயிப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 4வது குறிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். 4வது குறிப்பு மத்தேயு 2:9 வாசிக்கிறோம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த வார்த்தையை கவனிங்க, அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு முன் சென்றது, முன் சென்ற நட்சத்திரம். முதல் குறிப்பு சொன்னேன், வேறு பிரிக்கப்பட்ட அல்லது அவருடைய நட்சத்திரம். இரண்டாவது இயேசுவை பிரதிபலித்த நட்சத்திரம். 3வது சத்துருவை கலங்கடித்த நட்சத்திரம். 4வது இங்கு பார்க்கிறோம், முன் சென்ற நட்சத்திரம். முன் சென்ற நட்சத்திரம் முன்மாதிரியாய் வாழ்ந்தது. நான் முன்பதாக போகிறேன், என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற பாணியில் தான் இந்த நட்சத்திரம் சென்றது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நட்சத்திரம் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு வழிகாட்டவில்லை, வழி நடத்தியது. மதுரையிலிருந்து சென்னைக்கு போக வேண்டுமானால் மதுரையில் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, சென்னை செல்லும் வழி. இந்த வழிகாட்டியை பார்த்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சென்னை போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த வழிகாட்டி மதுரையிலேயே இருந்து விடுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வழிகாட்டிகளாய் அல்ல, ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாய், அவர்களுக்கு முன் செல்லக்கூடியவர்களாய், அவர்களுக்கு முன் மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாய் தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. அப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். 5வது குறிப்பையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ சித்தத்தை நிறைவேற்றிய நட்சத்திரம். மத்தேயு 2:9 மீண்டும் வாசிக்கிறேன். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இந்த நட்சத்திரத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இந்த நட்சத்திரம் கிழக்கிலிருந்து பிள்ளை இருந்த இந்த இடம் வரைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார்.
அந்த தேவனுடைய சித்தத்தை, தேவன் நடத்திய பாதையை அந்த நட்சத்திரம் உணர்ந்து கொண்டு சரியாய் கீழ்ப்படிந்து நேர்த்தியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றியது. கொஞ்சம் கூட பாதை மாறவில்லை. சுமார் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நட்சத்திரம் வழிகாட்டியிருக்கிறது. இடையிலேயே இந்த சாஸ்திரிகள் சற்று தடுமாறினார்கள். ஆனாலும் நட்சத்திரம் தொய்வில்லாமல் நின்று வழிகாட்டி கொண்டே இருந்தது. அன்பு ஆண்டவுடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், எதிர்பார்க்கிறது போல சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? கிழக்கிலிருந்து பெத்லகேம் வரையிலும் வழி நடத்த வேண்டும். இதுபோல உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாங்கள் ஜெபம் பண்றோம், என்னை குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ஒரு சாதாரண நட்சத்திரத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்குமானால், கடலில் வாழ்கிற ஒரு மீனை குறித்து ஒரு திட்டம் இருக்குமானால், ஒரு காகத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்குமானால், என்னை குறித்து நீங்க வைத்திருக்கிற திட்டம் என்ன ஆண்டவரே? அந்த தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு பாதை விலகாமல், சற்றும் தடுமாறாமல், அதே பாதையில் தேவ சித்தத்தின் வழியிலேயே நடந்து அந்த ஓட்டத்தை நிறைவு செய்தது. அதன் பிறகு இந்த நட்சத்திரம் காணாமல் போய்விட்டது. தேடியும் காணாதிருப்பா என்ற வசனத்தின்படி நட்சத்திரத்தை தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கிழக்கிலிருந்து சுமார் 1.5 ஆண்டுகள் வழிநடத்தி வந்த இந்த நட்சத்திரம் இந்த ஸ்தலம் வரை வந்து நின்றது. அதன் பின்பு தன்னுடைய வேலை முடிந்து அது போய்விட்டது. யோனாவுடைய சம்பவத்தில் வாசிக்கிறோமே, அந்த யோனாவை விழுங்கும்படிக்கு மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த மீனை குறித்த தேவ திட்டத்தை உணர்ந்து கொண்டு மீன் சரியாய் நிறைவேற்றியது. காகத்துக்கு கட்டளை இட்டார். எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு போ என்று சொன்னபோது அந்த தேவ சித்தத்தை உணர்ந்து அதை நேர்த்தியாய் செய்தது. காகத்துக்கு அப்பத்தை கொண்டு போகும்போது எவ்வளவு சோதனை வந்திருக்கும், இறைச்சியை கொண்டு போகும்போது எவ்வளவு சோதனை வந்திருக்கும். இது எனக்கு கிடைக்காதா? மனதுக்குள்ள விருப்பங்கள், யோசனைகள் இருந்தாலும் அந்த பறவைகள் கூட தேவ சித்தத்தை எவ்வளவு அழகா நிறைவேற்றிருக்குது பாருங்களேன். ஏராளமான சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தனக்கு வைத்திருந்த அனைத்தையும் செய்து முடித்தது போல நீங்களும் நானும் இந்த உலகில் நமக்கென்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிற அனைத்து தேவ திட்டங்களையும் நேர்த்தியாய் பிசகாமல் நிறைவேற்ற தேவன் கிருபை தருவாராக. மீண்டும் வரிசைப்படுத்துகிறேன். ஆனந்த சந்தோஷத்தை கொடுத்த நட்சத்திரம். காரணம் என்ன? முதலாவது, அது அவருடைய நட்சத்திரமாக இருந்தது. இரண்டாவது, இயேசுவை பிரதிபலித்த நட்சத்திரமாக இருந்தது. மூன்றாவது, சத்துருக்களை கலங்கடித்த நட்சத்திரமாக இருந்தது. நான்காவது, முன் சென்ற நட்சத்திரமாக இருந்தது. ஐந்தாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றிய நட்சத்திரமாக இருந்தது. இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளும் வருவதாக. நாமும் அநேகருக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க தேவன் நம்மையும் ஒரு சிறு கருவியாய் பயன்படுத்துவாராக. ஜெபிப்போமா. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல நாட்களில் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை எங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு அறிந்திருக்கிறோம். இந்த தியானங்கள் எங்கள் சிந்தனைகளுக்குள் கிரியை செய்யட்டும், எங்கள் எண்ணங்களுக்குள் ஊடுருவி பாயட்டும், எங்கள் இதயங்களில் உணர்வை ஏற்படுத்தட்டும், எங்கள் வாழ்க்கையில் சீர்பட வேண்டிய பக்கங்களை சீர்படுத்தி ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமாய் எங்களையும் ஆற்றுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் சிலர் பலவீனத்தோடு இருக்கலாம், பல கடன் பாரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், எல்லாரை போல் எங்களால் சந்தோஷமாய் இந்த விழாவினை கொண்டாட முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். அப்பா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி நீங்க தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் உள்ளங்களிலும் கிறிஸ்துவானவர் பிறப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் கலைக்களஞ்சியம் என்ற புத்தகம் தேவைப்படுவோர் திரையில் காண்கிற அந்த தொலைபேசி எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்களோடு இணைந்து ஆராதிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம்.
இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சாட்சியை, விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.